அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தில் விவசாயிகளிடம் பெறப்பட்ட நெல் மூட்டைகள் நேற்று பெய்த மழையால் சேதமடைந்தது. கொள்முதல் செய்து ஒரு மாதமாக நெல் மூட்டைகளை கிடங்குகளில் கொண்டு சேர்க்காததால் சேதமடைந்து வருவதாக நெல் மூட்டைகளை பாதுகாக்க சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம், அதனை சுற்றியுள்ள வடக்கரை, மேல்மங்கலம், தாமரைக்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் 3000-க்கும் மேற்பட்ட ஏக்கரில் சோத்துப்பாறை அணைப்பாசனம் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்தி சாகுபடி செய்த முதல் போக அறுவடை பணிகள் கடந்த 30 நாட்களுக்கு முன்பு முடிவடைந்தது. இந்நிலையில் கடந்த ஆண்டு முதல் இந்த பகுதிகளில் விளைவிக்கப்படும் நெற்களை வாங்க கூடுதலாக அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை திறந்து விவசாயிகளிடம் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு 30,000-க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் அதே பகுதியில் திறந்த வெளியில் அடுக்கி வைக்கப்பட்டது. இந்நிலையில் விவசாயிகளிடம் பெறப்பட்ட நெல் மூட்டைகள் கடந்த 25 நாட்களுக்கு மேலாக திறந்த வெளியில் இருந்து வந்த நிலையில் நேற்று மாலையில் பெய்த கனமழையால் நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளது. மேலும் விவசாயிகளிடம் வாங்கிய நெல் மூட்டைகள் அனைத்தும் பாதுகாப்பான கிடங்குகளில் கொண்டு சேர்க்காத நிலையில் மழை பெய்துள்ளது. மேலும் பெரியகுளம் பகுதியில் மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து நெல் மூட்டைகளை மழையால் சேதம் அடையாமல் பாதுகாக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தினமும் காலையில் உள்ளூர் முதல் உலக செய்திகள் வரை தெரிந்து கொள்ள வாங்கி படியுங்கள் மக்கள் ராஜ்யம். தினமும் உங்களோடு உடனடி செய்திகளுக்கு www.makkalrajyam.com.